பச்சைமா மலர்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் இச்சுவை தவிர யான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை சரினும் வேண்டேன். அரங்கமா நகருளானே பாரியில் யாரோரும் இல்லை பழகும் எவரும் இல்லை உம்மை போல் எனக்கு ஒரு தெய்வம் இல்லை என்று பாடிய மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவ பாடல்களில். இதில் என்ன இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா கோபுரத்தில் வந்து ஒரு மூணு துளைகள் இருக்குது. கோபுரத்தில் வந்து மூணு துளைகள் இருக்குது. அந்த துளைகள் வழியாக 365 நாளும் சூரியனுடைய கிரணங்கள் நாராயண பெருமாள் மேலே விழுது. அற்புதம். அதனால் அந் திருமங்கை ஆழ்வார் அந்த பகுதியிலேயே தோன்றியவர். ஒரு வாழ்க்கையிலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தினால் அவர் வைஷ்ணவத்துக்கு மாறி அங்கே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். சீர்காழியின் அருகே இருக்கின்ற 11 திவ்ய தேசங்கள் வைஷ்ணவ ஸ்தலங்களில் மிக அற்புதமான ஆலயங்கள். அந்த ஆலயங்கள் சிறப்பு மிகு ஆலயம் என்னவென்றால் நம்முடைய திருநாங்கூர் நாராயண பெருமாள் ஆலயம். ஆழ்வார்கள் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் சைவத்துக்கும் தமிழுக்கும் ஆழ்வார்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் வந்து தமிழ் வைணவம் வந்து சிறப்பாக வைணவம் தமிழை போற்றி வளைத்தது. வைணவம் வந்து தமிழை சிறப்பாக வளர்த்து நல்ல தமிழ் பாடல்களை தந்தார்கள். பச்சைமா மலர்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் இச்சுவை தவிர யான் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை தரினும் வேண்டேன். அரங்கமா நகருளானே பாரியில் யாரோரும் இல்லை பழகும் எவரும் இல்லை உம்மை போல் எனக்கு ஒரு தெய்வம் இல்லை என்று பாடிய மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவ பாடல்களில் சிறப்பான பாடல்களாக விளங்கிய ஆழ்வார்கள் பாடிய ஒரு திவ்யஸ்தலம். அந்த திவ்யஸ்தலத்தில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீர்காழியை சுற்றவை இந்த 11 ஸ்தலம் இருக்கு இல்லையா அதில் திருநாங்கூர் புகழ் பெற்றது. ஏனென்றால் இங்கே இருக்கிறவங்க வந்து நாராயண பெருமாள் அம்பாள் வந்து புண்டரீகவல்லி தாயார் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஹைக்ரீவருக்கு எல்லாருக்கும் தனியாக சன்னதி இருக்குது. இது வந்து சிறப்பான வைஷ்ணவ ஸ்தலம் ஏன் போற்றப்படுகிறது என்றால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பரமேஸ்வரன் வந்து என்ன பண்ணார் திருநடத்தை பார்க்க ஆசைப்பட்டார். யார் பேர் நாராயண பெருமாளோட திருநடத்தை பார்த்து ஆசைப்பட்டார். அப்பொழுது வந்து என்ன பண்ணார் நாராயண பெருமாள் நான் 11 அவதாரம் எடுத்து ஆடுகிறேன் ஆனந்த ஆடலை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று திருநாங்கூரில் தானே நாராயண நம்பியாக அவதாரம் எடுத்து அங்கே வந்து தோன்றிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம் அது. அந்த எல்லா தோற்றமுமே சிறப்பான தோற்றங்களாக இருக்கும். அதிலே நாராயணன் பெருமாள் தோற்றம் வந்து சிறப்பான தோற்றமாக அங்கே அமைந்திருக்கிறது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அது நான் மாடங்களில் கூடிய ஒரு வடிவமைப்போடு காணப்படுகிறது அந்த ஊரே. ஆமாம் சீர்காழியில அற்புதமாக மாடக்கோயில் மாடக்கோயில் கட்டியிருக்கிறது. அதான் மணிமாட கோயில் அப்படின்னு மணிமாட கோயில்ங்கிறது சரியான நீங்க வந்து அந்த விளக்கத்தை கரெக்டா சொல்றீங்க. இந்த மணிமாட கோயில் எவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்குன்னா அதான் பத்ரி கோயில் நாராயண கோயில் இருக்கல அங்க அமைஞ்சதான். ஆக்சுவலி திருக்கோட்டி பெருமாள் திருமந்திரத்தை வந்து அவர் தான் வந்து மிகப்பெரிய விஷயமாக பரப்பிட்டு வராரு. அப்போது இதே திருமந்திரத்தை வந்து உங்கள் வாயால் கேட்கணும் நாராயண நம்பி வாயமாக கேட்கலன்னு தேவர்கள் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் தேவர்களும் பக்தர்களும் வந்து நாராயணன் வாஷ அந்த திருமந்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்படும் போது தான் எம்பெருமான் அங்கே எழுந்துருளி அந்த திருமந்திரத்தை உபதேசித்தார் என்பது வரலாறு. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அந்த கோயில் சிறப்பு கருட சேவை. அந்த கருட சேவையில் கருட வாகனத்தில் எல்லோரும் வந்து அமர்ந்து காட்சி அளிப்பாங்க. இப்போ திருநாங்கூரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தை மாதம் இருக்குல்ல அந்த தை அமாவாசை என்று சிறப்பு நாளில் என்ன பண்ணுவாங்க அந்த 11 திவ்ய தேசத்திலிருந்தும் கருட வாகனத்தில் எல்லா பெருமாளும் எழுந்தருளுவாங்க. அது மட்டும் இல்லை எல்லா பெருமாளுக்கும் இங்கே எல்லோரும் மாடம் இருக்கும். ஆமாம் காலையிலிருந்து இரவு வரையும் இந்த பெருமாளை தரிசித்து போகிறது தான் ஐதீகம். ஐதீகம் ஒரு சிறப்பான ஒரு பெருமாள் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற மற்ற சின்ன சின்ன வந்து அந்த அருமையான தோட்டப்பொலிவுள்ள சின்ன சின்ன ஆலயங்கள் வந்து சிறப்பானவை. பெருமாள் வந்து கேட்டதை கேட்டவருக்கு வரம் தருகின்ற பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க திருநாங்கூர் கோயில். நாங்கூர் அப்படின்னா ஆக்சுவலி நாக்பூர்
அப்படிங்கிறதோட சமஸ்கிருத மொழிபு, அதனால் திருநாங்கூர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த திருநாங்கூரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ரொம்ப செழிப்பான வயல்வெளிகள் உள்ளது. அது பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பைங்கால் கொக்கு, செங்கால் நாரை, செங்கால் நாரை, செங்கால் நாரை, நாரை நாரை செங்கால் நாரை, ஆமாம் அப்படின்னு பாட்டு பாடி. ஆமாம், யார் காலமேக புலவர், காலமேக புலவர் நாகப்பட்டி நான் பக்கத்தில் சேர்ந்தவர் தான். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி பணம்படு பனை பனையின் கிழங்கு பிறந்தென்ன. பணம்படு பனைனா பனம் கிழங்கு இருக்குல்ல, அது ரெண்டா பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அந்த அழகு. அந்த செங்கால் நீங்க சொல்லுகின்ற இலக்கிய செங்கால் நாரை நம்ம அங்க வந்து அங்க பாக்கலாம். அது மாதிரி குறாவும் கிளிகளும் ஒன்றாய் தெரிந்து பறக்குமாங்க. கோயிலை சுற்றியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோலைவனம் மாதிரி காட்சி அளிக்குமா திருநாங்கூர். அவ்வளவு பக்தி பரவசத்தோடு மக்கள் வந்து அந்த திவ்யஸ்தலத்துல எல்லாம் வந்து போவாங்க. ஸ்ரீரங்கத்தினுடைய வைஷ்ணவ பெருமாள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவரோ அதே மாதிரி இங்கே சீர்காழி, சீர்காழிலையும் அந்த முக்கியத்துவமான அந்த பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த கோயிலோட சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த 11 திவ்யஸ்தலத்தில் இருக்கிற எல்லா பெருமாளும் வந்து ஒரு நாள் வந்து தங்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிக திருவிழாக அந்த இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. இரவு பகலாக அந்த நேரத்தில் அவங்க விழித்து தங்கள் வீட்டு ஒரு ஒரு விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதனால் இந்த திவ்ய தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் திருநாங்கூரை பற்றி நீங்கள் ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைங்க. திருநாங்கூரில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மணிமாட கோயில்னு சொல்கிறோம். அதில் வந்து 11 பெருமாளும் தனியாக வந்து தங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா கோபுரத்தில் வந்து ஒரு 3 துளைகள் இருக்குது. கோபுரத்தில் வந்து 3 துளைகள் இருக்குது. அந்த துளைகள் வழியாக 365 நாளும் சூரியனுடைய கிரணங்கள் நாராயண பெருமாள் மேலே விழுது. அற்புதம். அதனால் அந்த சிறப்பு எதுவுமே கிடைக்காது. அந்த அதாவது 6-7 சூரியன் உதயும் போது அந்த நாராயண பெருமாளை தரிசித்தோம்னா நம்மளுக்கு எந்த வியாதி தோல்வியாதி எதுவும் வராதுன்றது இங்கே உள்ள பக்தருடைய நம்பிக்கை. அடுத்தது ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிற சொல் வந்து 8 மந்திரம். அதை வந்து நம்ம இங்கே உச்சரித்தோம்னா இந்த ஸ்தலத்துக்கு வந்து நாராயண பெருமாளை நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து ராமர் இருப்பார், யோக நரசிம்மர் இருப்பாங்க, ஆனால் இங்கே நாராயணனே எழுந்திருச்சு. அதான் பத்ரிநாத்தில் பத்ரி நாராயணன் கோயில் தான் இருக்கிறதுலேயே ஃபேமஸான கோயில். அந்த பத்ரி நாராயண பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஒரு இறைவன் ஒரு பக்தனுக்காக இங்கேயே எழுந்திருச்சு, என்னால் வர முடியல சாமி, எனக்கு நான் சீர்காழியில் தான் எனக்கு ஊர் இருக்குது, நான் தரிசிக்கிற மாதிரி நான் நீங்கள் எழுந்துருவீங்கன்னொன்னே இறை பக்தனுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் இங்கே எழுந்தளிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப வந்து தாயார் வந்து இன்னும் சிறப்பானது. பொன்னரசு சொல்லி வள்ளி தாயார் என்னன்னா கேட்கும் வரங்கள் கொடுக்குறவங்க, மங்கையர்களுக்கு நல்ல ஒரு வர்றவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தர்றதுக்கு இருக்கு, திருமண தடையும் இங்கே நீங்குகிறதுன்னு இந்த தலைவர்களில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாம் வந்து 11 கோயிலையும் நம்ம தரிசிக்கும் பொழுது அந்த 11 கோயிலில் முதன்மையாக விளங்குறது இந்த கோயில் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நாராயண பெருமாள் இருக்கார், பாக்கி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு அம்சமாக இருக்காங்க. அதனால் இந்த திருநாராயண பெருமாள் கோயிலை வந்து திருநாங்கூரில் போய் சேவிச்சு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேவித்தா 60 தான் இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல 11 கோயில் இருக்குன்னா ரொம்ப சிறப்பானது. ஐயா ஒரு கேள்வி, இப்போது வந்து இந்த கோயிலோட மகத்துவத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது நாராயணனே வந்து திருமந்திரத்தை உபதேசித்த இடம், அதனால் அந்த திருமந்திரத்தை வந்து நாராயணனே உபதேசித்த ஒரே ஸ்தலம் இதுவாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிறப்பாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக அவர் தான் திருமந்திரத்தை உபதேசிச்சிருக்காரு. அதனால் நாம் வந்து எல்லா 108 திவ்ய தேசங்கள்லையும் மிக சிறப்பான ஸ்தலமாக இங்கே இருக்குன்றது என்ன அப்படின்னா அவர் வந்து உபதேசம் பண்ணது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கோயில் அவ்வளோ அற்புதமான கோயில், இது வர்றவங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குறதுல வள்ளலாக இருக்கிறார் நம்ம நாராயண பெருமாள் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆமாம், கருடன் வந்து தவறாமல் வந்து வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்குமாம். ஆமாம், கோபுரத்தின் மேலே, கோபுரத்துக்கு மேலே அந்த கருட சேவை, எப்போ கருட சேவை எப்போ தை மாசத்தில் கருட சேவை இருக்கு இல்லையா, அப்போ வந்து கோபுரத்தின் மேலே வந்து கருடன் வந்து வட்டமிடுறார். எத்தனை வட்டமிடுறாருன்னா 11 வட்டமிடுறார்.
அற்புதம். ஆனா ஒரு வட்டம் ரெண்டு வட்டம் கிடையாது, அந்த பதினோரு பெருமாளும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த கருதாழ்வார் வந்து இது பண்றாரு. அப்போ இந்த இந்த கோயிலோட பெருமை இன்னும் சொல்ல வேண்டுமோ, அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது அப்படின்றதான் நம்ம இந்த வரலாறை வந்து ஐயா அவர்கள் திருவாயால், ஏன்னா அவர் சீர்காழியில் இருக்கார், அதனால் நாம் வந்து நானும் அந்த தலத்தெல்லாம் ஒன்று ஒன்று தரிசிச்சுருக்கேன். இருந்தாலும் அவர் வாயால் அந்த பவளவாய் செங்கன் இதுன்ற பாட்டு வந்து அவர் பாடணுன்றதுக்காக தான் இந்த திருத்தலத்தையே நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன பொது தகவல் என்ன, ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டை வந்து கழுவி கோலம் போடணும், கோலம் போடணும். அடுத்தது வந்து வீட்டின் வாசலில் வந்து காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த காவல் தெய்வம் என்ன பண்ணணுமா, நாம் என்னென்ன செயல் செய்கிறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உள்ளார போய் குலதெய்வத்துக்கு சொல்லும், நம்பால் இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் அவரை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்டேஷனே அதுதான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாயிலில் வந்து நம்ம கந்திசி விநாயகரை வைக்கிறோம். நம்ம பார்த்துட்டு கந்திசி கந்திசியால் யாரும் போக முடியாது, அதாவது நம்ம கல்லடி பட்டாலும் இங்கே படலாம், கந்திசி படக்கூடாது, கண்ணால் திசி படக்கூடாது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானதாக தகவலாக நான் சொல்லிக்கிறேன். குலதெய்வத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். குலதெய்வம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பக்தன் வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாராயண பெருமாள் கோயிலை தனியாக தரிசிக்கக்கூடாது, குடும்பத்தோடு போய் தரிசிக்கணும். ஏன்னா நாராயணன் வந்து எப்பயுமே குடும்பத்தோடு தான் இருப்பார். அதனால் இப்போ வந்து இந்த புண்டரீச்சாயர் நாராயணன் ரெண்டு பேர் தான் சேர்ந்துருப்பாங்க. அதனால் நாம் வந்து தரிசிக்கும் பொழுது, திவ்ய தேசங்களை தரிசிக்கும் பொழுது, திவ்ய தேசங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஆழ்வார்களும் சிறப்பித்து பாடப்பட்ட ஸ்தலங்கள், பாடல் பெறாத ஸ்தலங்கள்லாம் அது வேறு, வைப்பு ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த திவ்ய தேசங்கள்ன்றது வந்து அது கண்டிப்பாக நல்ல ஆழ்வாரில் புரியணும் அப்படின்றது தான் ஐயா சொல்லும்போது. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு தேன் சிந்த இடதிரியா நண்புருக்கு ஞானச்சுடலு கேட்டினே நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற பாடல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆமாம், பொய்யாழ்வார் பாடினது. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு தேன் சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடலு கேட்டினே நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த ஞானத்தமிழ் புரிந்தாரா. ஆமாம், அப்படின்ற மாதிரி ஞானத்தீதி ஏற்றணும்னா ஞானத்தை இது பண்ணுறாரு. அன்பே நெய்யா இருக்காரு. ஆமாம், நெய் உடனே ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு முன்னாடி நாலடி நம்ம போனோம்னா அவர் எட்டடி வருவார். அதான் அன்பே நெய்யாக நெய்யை வச்சிங்கன்னா பாத்திரத்தில் உடனே உருகும், எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் நம்ம பக்தருக்காக இந்த நாராயணன் உருகிறது வந்து ரொம்ப சிறப்பான அம்சமாக இருக்கிறது. சிறப்பான தகவல் என்னென்னா, ஐயா சொன்ன மாதிரி கவலைகளை எல்லாம் நேற்றோடு உள்ள கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நாளை வாழ்க்கை இறைவன் கையில் ஒப்படைக்கணும். ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறது கவலைகள் தான். கவலைகள் என்பது எப்படின்னா, நம்முடைய சொந்த கவலையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் அன்றைக்கு மறந்துவிட்டு அந்த நாளை ஆண்டவனிடம் ஒப்படைத்து விட்டு நம்முடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து விட்டால் நாம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக நடக்கும். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல நன்மைகளை நமக்கு உருவாக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அன்பான நேயர்களுக்கு அற்புத ஆலய நேயர்கள், இதுவரைக்கும் கண்ணோட்டிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து சிறப்பான வீடியோவாக அமைந்திருக்கிறது. சிறப்பு விருந்தினர் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை அவசியமாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், பெல் பட்டனை அமுத்துங்க மறக்காமல். கொஞ்ச நேரம் ஆன்மீக குரலை கேட்குறதுக்காக நீங்கள் குரலை கேளுங்க. அது புண்ணியத்தை தான் சேர்க்கும், பணத்தோட புண்ணியத்தை சேர்க்கும். இறைவனை பற்றி இரண்டு ஒருத்தர் பேசினாலே அது பெருமை, ரெண்டு பேர் பேசும்பொழுது இன்னும் பெருமை. அதனால் ஒருத்தரோட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் சிரிச்சா ஸ்மைலியா, ரெண்டு பேர் சிரிச்சா தான் லாஃப் லாஃப். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதனால் மீண்டும் ஒரு முறை இயக்குனர் சார்பாகவும் எங்கள் படக்குழுவின் சார்பாகவும் ஆன்மீக நேயர்களுக்கு அற்புதமானவர்களுக்கு நன்றி, வணக்கம்.